ஆறாம் வகுப்பு இயல் மூன்று கவிதை பேழை அறிவியல் ஆத்திச்சூடி நூல்வெளி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. நுழையும் முன் ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அவ்வையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கு ஏற்ற அறிவுரைகளை கூறினார். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சுமுத்து. சொல்லும் பொருளும் இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து.